ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரேஜ் கிளம்புறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மேரேஜ்க்கான பேக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான், ஹஸ்பண்ட், ரெண்டு பசங்க, அவங்களுக்காக என்னெல்லாம் பேக் பண்ணுறோம், எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் வீடியோவை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், எல்லோரும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு தான் போகிறோம் நம்ம மேரேஜ்க்காக. அதுக்கு என்னென்ன பேக் பண்ண போகிறோன்றது பாருங்கள். ஃபஸ்ட் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு தனியாக, ஹஸ்பண்டு தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக. இப்போ எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. எது எது என்னென்ன ட்ரெஸ்க்காகன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோடது அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு போட்டுக்க, இது ரிசப்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் போட்டுக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த தண்ணிக்கு, முகூர்த்தப்போ பாவாடி சட்டை போடணும் இல்லைங்களா, அதுக்காக இது முகூர்த்தம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போட்டுக்கிறதுக்காக. பாப்பாவோடது நாலு ட்ரெஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடதும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு முன்னாடி போட்டுக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸும், முகூர்த்தத்துக்கு அப்புறமா போட்டுக்கிறதுக்காக சுடிதாரும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ட்ரெஸ்லாம் வந்து அழுக்காக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை கழட்டி நம்ம அப்படியே பேக்கில் வைக்காமல் தனியாக வந்து கவரில் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் மற்ற ட்ரெஸ் கூட. அதுக்காக ஒரு கவர் எப்பவுமே நாங்கள் பேக்கில் வச்சுப்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா ரஃப்யூஸ்க்காக தான் இந்த சாரீ எடுத்துகிட்டு போகிறோம். மேபி கட்டினா கட்டினா, இல்லைனாலும் வச்சுட்டு வந்துடலாம். அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முகூர்த்தத்துக்கு கட்ட போகிறேன். இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னென்னா, இது என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. ரொம்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் கட்டுவோம். இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ, கட்டும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு போட போகிற ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பற்றி நான் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன், ரிசப்ஷன் அப்போ போடுறேன் பாருங்கள். ரொம்ப காமெடியாக இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது, நல்லதாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பேக்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பேக் தான் இது, பார்க்க சின்னதாக தெரியும்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு மட்டும் ஏன் இத்தனை செட்டுன்னு பார்க்குறீங்களா, ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவான் மேலே, இல்லை ஜூஸ் ஏதாவது குடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஊற்றிடுவான். ஸோ அப்போ ட்ரெஸ் வந்து அவன் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்காக அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆறு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்னா. இதுவே அவனுக்கு பத்தமாக பார்த்தாதான்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டூ டேஸ்ன்றதுனால ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம் இந்த ட்ரெஸ் வச்சே நாங்கள் அவனோடது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் என் ஹஸ்பண்ட் போட்டு தனியாக பேக் பண்ணுறது பார்க்குறீங்களா, ஏன்னா நாங்கள் ரெடி ஆகும்போது அவரை திட்டிகிட்டே இருப்பார் எவ்வளோ நேரம் ரெடி ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு மட்டும் தனியாக பேக் கொடுத்து தனியாக பேக்கில் போட்டு அவரை தனியாக துரத்தி விட்டுருவோம் நாங்கள், நீங்கள் எங்கனா போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு மட்டும் இந்த பேக்கில் போட்டுட்டோன்னா அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் கூட பாருங்கள், அவரோடது அவரே தான் பேக் பண்ணி வச்சுருக்காரு என்னென்னு சொல்லிட்டு, நான் எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ட்ரெஸ் அவர் எடுத்து வைக்க மாட்டாரு, அவர் சொல்கிற ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்க மாட்டேன். அதுக்காகவே எங்கள் ரெண்டு பேருக்கு நிறைய சண்டை வரும். இதனால தான் பாருங்கள் அவரோட ட்ரெஸ் மட்டும் அவரே எடுத்து வச்சுட்டாரு, அவரோட தனியாக பேக் பண்ணி தூக்கி போட்டுடலாம் நம்ம அவரோடது. வந்து அவரோட பேக் அவர் எங்கே போனாலும் இந்த பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது ஏதோ வேட்டி சட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு முகூர்த்தத்துக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்புறம் இது வந்து ஒரு பேண்ட் எடுத்து வச்சுருக்காரு ரிசப்ஷனுக்கு போல இருக்கு, பார்க்குறீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு. அவரோட வந்து முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி எங்க பேக்ல இதுல வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ என் பையனோடது பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பேக்லயே தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். டவல் வந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஏன்னா இப்ப நாங்க எந்த ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வலிமலைன்ற டெம்பிள் இருக்கு, அந்த கோவில் அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபமும் மலை கீழே தான் இருக்கு. அதனால நாங்க வந்து ப்ரெஷ்ஷோ சோப்போ டவலோ எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஊரும் அதான், அது பக்கத்துல இருக்க வில்லேஜ் தான், அங்கேயே எங்களோட எல்லா திங்ஸுமே அங்க இருக்கிறதுனால நாங்க அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எதுவுமே கொண்டு போகல. ஜஸ்ட் மேரேஜ்க்கு என்ன தெரியும் அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போறோம். இப்போ என் ஹஸ்பண்டோட பேக் ரெடி ஆகுது, தூக்கி போட்டுலாம். அடுத்து வந்து எங்களோட பேக் மட்டும் பாத்தீங்கன்னா அழகா பேக் பண்ணிடுவோம் நம்ம. இது மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் சும்மா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எங்களோட ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹேண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் பேக்கில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பர்ஸ் இருக்கும், இதில் வந்து பணம் வச்சு இதில் வச்சிடலாம். இந்த பை எதுக்குன்னா சும்மா நம்ம எதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா தேவைப்படும் இல்லைங்களா, இதுக்கும் ஒரு பை எப்போவுமே நாங்கள் வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர், அடுத்தது வீட்டோட சாவி, மாஸ்க். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாஸ்க் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன் நான்.
டூ டேஸ் மேரேஜ்ன்றதுனால ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கும் பேக்கில் வச்சுருப்போம், போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்னு போட்டிருக்கு, ஆனால் உள்ள பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னொன்னே உள்ளே எல்லோரும் கோல்டு நினச்சிடாதீங்க, கண்டடாயிங் பாருங்க. இது வந்து கவரிங் செட்டு தான், கோல்டு எல்லாமே நாங்கள் வீடு கட்டும்போது பேங்க்ல வச்சுட்டோம், எதுவுமே இப்போ எங்கள் கையில் கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த த்ரெட் ஒர்க் பண்ணது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஷாப்பில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வாங்கினேன். இது வந்து ஹேண்ட்மேடில் பண்ண த்ரெட் ஒர்க்கில் பண்ணது பேங்கிள்ஸும் இந்த நெக்லஸ்ட்டும். இதனோடய இயரிங்ஸ் இருக்குது, அது தனியாக வச்சுருக்கேன் நான், இதை ரிசப்ஷனுக்கு போட போகிறது. இது வந்து பேக் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் வந்து முகூர்த்தத்துக்கு போட போகிறது. நான் இது 2 இயர்ஸ் பேக் வாங்கினோம், நாங்கள் சரணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஷாப் ஓப்பன் பண்ணப்போ சரி இப்போ சும்மா என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனப்போ பார்த்ததில் பிடிச்சிருந்தது, சரணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 350 ஃப்ரெண்ட்ஸ், இது முகூர்த்தத்துக்கு போடுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஷாப்பிங் விலாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி, இது எல்லாமே ஷாப்பிங் விலாகில் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா இது பர்ஸில் தான், என்னோடது தனியாக பாப்பாவோடது தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்போ எடுக்கும்போது. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் வந்து பாப்பாவோடது, இந்த ஒட்டியானம், இது பேங்கிள்ஸ், அப்புறமா இந்த சாந்தல், லிப்ஸ்டிக், இந்த பாருங்கள் இந்த ஐப்ரோ பென்சில், நெயில் பாலிஷ், மை, இது எல்லாமே வந்து பாப்பாவோடது. அதனால் இது எல்லாமே பாப்பாவோட இதில் வந்து பேக் பண்ணிடுவோம், ஏன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா எடுக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோடது ஃபவுண்டேஷன், ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இருக்காது, எல்லாமே ஷாப்பிங் விலாகில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் இதில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கிட்ஸோடது தனியாக உங்களோடது தனியாக பேக் பண்ணிக்கோங்க எப்போவுமே, அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது காம்பேக்ட், இது சீப் வந்து ஒன்றே ஒன்று தான் எடுத்துருக்கேன் நான், எல்லாருக்கும் சேர்த்தே போதும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுவும் பார்த்துட்டு தான், நீங்கள் ரிசப்ஷன் அப்போ நான் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வைக்கிறேனா இல்லை என் பாப்பா வைக்கிறேனான்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து சேஃப்டி பின் ப்ளஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் த்ரெட்டிங் இயரிங் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனோட இயரிங். இது வைக்கிற பாக்ஸ் வந்து என்கிட்ட தொலைஞ்சி போச்சு, அதனால் இதில் இதில் வச்சுருக்கேன் நான் இப்போதைக்கு. எப்பவுமே இந்த மாதிரி சேஃப்டி பின்னும் இயரிங் இந்த மாதிரி பின்னெல்லாம் நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும், பர்ஸில் அப்படியே போட்டுட்டிங்கன்னா கிடைக்காது நம்ம தேடும் போது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் பேக் பண்ணிட்டோன்னா இன்னியோட பேக்கிங் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புதுசுன்றதுனால ஸோ மார்னிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண பேக் கூடவே வந்து இதையும் சேர்த்து பக்கத்தில் வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. இனியோட விலாக் அவ்வளோதான், காலைல ஏஞ்சி நம்ம ட்ரெயினில் கிளம்ப போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு